தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு நந்தா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசும் வணக்கம். வணக்கம் ராகேஷ். அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் மீண்டும் கைது. ஏற்கனவே இடி கைது பண்ணியிருந்தது, இப்போ வந்து சிபிஐ கைது பண்ணியிருக்கு. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையில் கைது செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே இந்த வழக்கில் வந்து மணிஷ் சிசோடியா டெல்லியோட துணை முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருந்தார். அப்புறம் ஒரு எம்பியை கைது பண்ணாங்க. ஆம் ஆத்மி கட்சியை வந்து குற்றவாளியாக, ஒரு கட்சியை முதல் முறையாக கட்சியவே குற்றவாளியாக சேர்த்தது இந்த வழக்கில் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக டிஆர்எஸ் இப்போ பிஆர்எஸ் மாற்றிட்டாங்க. அந்த கட்சியோட தலைவரின் மகள் எம்எல்சி உறுப்பினர் கவிதா கைது செய்யப்பட்டார். இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே 9 முறை அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 9 வாட்டியும் போகல. நீதிமன்றத்தில் போயிட்டு வந்து சிறப்பு அனுமதி வாங்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு சிறப்பு அனுமதி வாங்கும்போது இன்னொரு சம்மனுக்கு, 2 சம்மன் கொடுக்கும்போது ஒரு சம்மனில் சிறப்பு அனுமதி கொடுத்தாங்க, 2வது இதில் அனுமதி கொடுக்கல. இதை சாக்க வச்சு இடி இப்போ கைது பண்ணிட்டாங்க. ஏற்கனவே கஸ்டடி எடுத்து முடிந்த பிறகு திருப்பி நேத்தைக்கு வந்து கஸ்டடியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கேட்டு 7 நாள் கேட்டாங்க, 4 நாள் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கில் வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ இடி கைது பண்ணதோட சிபிஐயும் சேர்த்து கைது பண்ணியிருக்கு. சுதந்திர இந்தியாவில் ஒரு சிட்டிங் சிஎம்ஐ கைது பண்ணியிருக்கு, இதுதான் முதல் முறை. இதுக்கு வந்து அமெரிக்கா வந்து கண்டம் வந்துருச்சு, ஜெர்மனி கண்டம் வந்துருச்சாங்க. இன்றைக்கி இப்போது வந்து லேட்டஸ்ட்டாக ஐக்கிய நாடுகள் சபையும் கண்டம் வந்துருச்சுருக்காங்க. இந்தியாவில் தேர்தல் நடைபெற போது தேர்தல் நியாயமாக நடக்கணும், ஃபேர் பிளே, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதில் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று அவரோட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கஸ்டடி முடிஞ்சனால அவர் வைத்த வாதங்கள் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னையை வந்து கைது பண்ணியிருக்காங்க. யார் எதன அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்கன்னா, கேட்டால் எனக்கு எதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு இடி சொல்லுது. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜகவுக்கு நிதி கொடுத்த ஒருத்தர் சொல்கிறார், நான் கொள்ளையடிச்சு லஞ்சமாக வாங்கினேன், காசு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறார். அதன் அடிப்படையில் என்னை கைது பண்ணுறீங்க. அந்த லஞ்சம் கொடுத்தேன்னு எனக்கு ஸ்டேட்மெண்ட் சொன்னவர் யார் அப்படின்னா, அவர் வந்து பாஜகவுக்கு நிதி கொடுத்துருக்கார். அரவிந்த் ஃபார்மா அந்த, அவர் வந்து நிதி கொடுத்துருக்காரு. இப்போ கைது செய்யப்பட்ட பிறகு நிதி கொடுக்குறாரு. அப்போ இது நீங்க, நான் வாங்கினது ஊழல்னா இவர் கொடுத்த காசு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார். அடுத்தபடியா இப்ப அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, எனக்கு காசு வாங்கினேன் கொடுத்தாரு, என்னை கைது பண்ணிட்டீங்க. இப்ப நான் நீதிபதிக்கு வந்து உங்களுக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்தேன், நானும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டவுடனே அட்டார்னி ஜெனரலுக்கும் ஜட்ஜுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. நியாயமான கேள்வி தானே. நான் வந்து இப்போ கொடுத்துட்டேன்னு சொன்னான், எவனோ ஒருத்தன் சொல்றான் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, இன்னொருத்தன் வந்து இப்போ நான் சொல்றேன் நான் இந்த 100 கோடியே உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றேன், உங்களே அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 25 டெல்லி தேர்தல் இருக்கு, மக்களவை தேர்தல், அதுக்கு முன்னாடி வெளியே வந்துடணும் பாக்குறாரு. ஆனால் அவரை வெளியே வர விடக்கூடாது அப்படிங்கிறது அங்கே ஒரு கட்சியோட பிரச்சனையா இருக்கு. ஏற்கனவே வந்து சிவசேனா உடைச்சாங்க, அஜித் பவரை வச்சு சரத்பவார் கட்சியை உடைச்சாங்க. அந்த மாதிரி இப்போது ஆம் ஆத்மியை உடைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. ஆம் ஆத்மி ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆம் ஆத்மி கட்சியை தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே நமக்கு நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது, அவருடைய கொள்கை, அவருடைய செயல்பாடுகள் விமர்சனம் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் அவருடைய கைது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அவர் கைது பண்ண பிறகு கட்சியோட ஆட்சித் தலைவர் யார், யார் டெல்லியோட முதலமைச்சராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் இப்போ வரைக்கும் அவர் தானே முதலமைச்சராக இருக்கார், எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் வந்து பதவி நீக்கணும்னு சொல்லிட்டு கூட கோர்ட்ல அந்த மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. பட் எவ்வளவு நாள் அவரால் தொடர்ந்து இருக்க முடியும்? டெல்லிக்கு ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு கவர்மெண்ட் நடத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அது ரொம்ப கஷ்டமான காரியம். அதை அவர் சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து யாரோ ஒரு நபர் மூலயமா தான் வந்து உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும், ஒருத்தர் மூலயமா தான் தகவல்களை வெளியே சொல்ல முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த நபர் சொல்றத கட்சியினர் ஏத்துப்பாங்களா, அந்த நபர் தன்னிச்சையாக சுயேட்சையாக செயல்பட்டாங்கன்னா அது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விவகாரங்கள்லாம் இருக்குது. அதனால அது பின்னடைவை ஏற்படுத்தலாம். 10வதுக்கு பஞ்சாபில் அவங்க கட்சி இருக்குது அப்படிங்கும்போது அங்கே ஒரு சிஎம் இருக்கார். இங்கே யாரோ ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ இல்லை எக்ஸ்வைசெட் அவங்களுடைய பேச்சுக்கு அந்த சிஎம் அடிபடிவாரா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குஜராத்தில் காங்கிரஸ் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஆம் ஆத்மி, டெல்லியில் கூட்டணி, ஹரியானாவில் கூட்டணி, ராஜஸ்தானில் கூட்டணி, பஞ்சாபில் மட்டும்தான் 2 பேர் தனித்து போட்டிடுறாங்க. பல்வேறு மாநிலங்களில் கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கும்போது இது வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும். கடந்த குஜராத் சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 13% ஆம் ஆத்மி தனிச்சு வாங்கியிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கூட அவங்க சேராங்கும்போது அது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் பாஜகவுக்கு நல்லாவே தெரியும். அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போதைக்கு விடுதலையாக வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே மனுஷ வழக்கில் ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லியும்
ஒன்றரை வருஷமாக அவர் ஜெயிலில் இருக்கார் அப்படிங்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அதே ஒரு நிலைமை தான் இருக்க போகுது. பாஜக அவங்களுடைய முழு ஆயுத பரிவாரங்களையும் இறக்கி விட்டுருக்காங்க, அதனுடைய ஒரு பகுதி தான் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது. இப்போ காங்கிரஸுக்கு வந்து ஐடி வந்து சம்மன் அனுப்பியதாக சொல்லப்பட்டிருக்கு, விட கடிதம் அனுப்பியதாக சொல்லப்பட்டு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இப்போ எலெக்ஷனுக்கே வந்து எங்ககிட்ட காசு இல்லை, செலவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட விளக்கம் கேட்டெல்லாம் இப்போது அனுப்பப்பட்டிருக்கு. இது இதை பற்றி காங்கிரஸ் கட்சியுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் லீகலைஸ்ட் அக்கௌண்ட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 135 crore அதிலிருந்து அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா 93, 94, 90 இருந்த அசஸ்மெண்ட் இயரில் ஏதோ தவறு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லப்பட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீஸ் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. இதுக்கு எதிராக வந்து அவங்க பல்வேறு நீதிமன்றங்கள், டெல்லி உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. தேர்தல் ஆணையத்தையும் முறையிட்டாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ 135 crore அவங்கள்ட்ட இருக்க கேஷை லீகலாக வச்சிருக்க கேஷை அவங்களால யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அவங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறதுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஏற்கனவே வந்து எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை வச்சு பாஜக பெரும் தொகையை சம்பாதிச்சிருச்சு. இவங்களுக்கெல்லாம் வந்து அதில் சொற்பமாக தான் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அதை அவங்க செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 90 crore இப்போ வரைக்குமான ஒரு 32 crore அந்த அசஸ்மெண்ட்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து கட்ட வேண்டிய தொகை இருக்குது அப்படின்னு சொல்லி சுமார் 1823 crore நீங்கள் கட்டணும்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் வந்து டிஎம்சியை சேர்ந்த எம்பி சாகேத் கோக்லே அவருக்கும் வந்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் அவருடைய ட்விட்டர் பதிவில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, 72 மணி நேரத்துக்குள்ள 7 நிதியாண்டுக்கான நோட்டீஸ் வந்திருக்குது, கிட்டத்தட்ட 11 நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு அவர் அந்த இமெயில் ஸ்க்ரீன்ஷாட்டே போட்டிருக்கார். 7 வருஷமாக வந்து இவங்க வேலையை பார்க்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. காங்கிரஸ் இத்தனை வருஷமாக இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே அவங்க ஆட்சியிலலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி அதை கையில் எடுப்பது அப்படிங்கிறது. ஆமாம், அது இத்தனை வருஷமாக எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு இப்போ திடீர்னு எலெக்ஷன் கிட்ட வரும்போது இந்த மாதிரி அவங்க நெருக்கடி கொடுக்கறது வந்து அவங்கள பிஸியாகவே வச்சுருக்கணும், ஒரு நெருக்கடியிலே வச்சுட்டு இருந்தால் தான் நம்ம கேம்பெயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியா. பாஜகவுடைய அந்த ஆப்கி பார் சார் சோப்பார் இந்த முறை 400 அப்படிங்கிறது முழக்கம். 370 பாஜக, 400 கூட்டணி கட்சியோட சேர்ந்து அப்படிங்கிற கணக்கு இருக்கும்போது அதை எட்டுவதற்கான வேலைகளில் பாஜக யோசிக்குது. ஆனால் இதில் பாஜக வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா 3 கூட்டணி கட்சிகள் கூட்டணிக்கு மறுத்துட்டாங்க பேச்சுவார்த்தை நடத்தி. அதுக்கு முன்னாடி அதிமுக மறுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கட்சிகள் வந்து கூட்டணி மறுத்துட்டாங்க. முதல்ல அதிமுக முதல்ல வந்து விவசாயிகள் போராட்டத்தோட சிரோமணி அக்காளிதள் பாஜகவுடைய நீண்டகால கூட்டாளி, அவங்க வெளியே போனாங்க. அடுத்தபடியாக விஜு ஜனதா தளம், அவங்க வெளியே போனாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக போச்சு. இன்னும் வந்து நிறைய கட்சிகள்லாம் வந்து பாஜக கூட்டணி விரும்பாமல் இருந்தாங்க. கூட்டணி வைத்த இடத்துலையும் வந்து கர்நாடகாவில் மனசார்பற்ற ஜனதா தளம் கூடயும் சண்டை போட்டு மேடையில் வந்து ஃபிசிக்கல் அசால்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ இங்கே கூட்டணி கட்சி இல்லை, கட்சியில் இருக்க ஆட்கள் சரியாக இருப்பாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 8 பேருக்கு மேலே வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பின்வாங்கிக்கிட்டாங்க, அவங்களே வாங்கிட்டாங்க. வேட்பாளர் அறிச்ச பிறகு இல்லை நான் போட்டிக்கிட்டல அப்படின்னு ஒரு 8 பேர் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 8 பேர் வந்து நான் அரசியலை விட்டே ஒதுங்குறேன், பாஜகலேருந்து நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 2 பேர் வந்து பாஜகலேருந்து விலகி காங்கிரஸில் போய் சேர்ந்ததையும் பார்க்க முடியுது. இப்போ வந்து கூட்டணி கட்சிகள் இல்லை, கட்சியில் போட்டிடுறதுக்கான ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது எங்கேருந்து அந்த 400 சதவீதத்தை அடிக்க முடியும், 300 சதவீதம் 400 தொட முடியும். அந்த ஒரு இடத்துல தான் எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துவது, தாம் பலமாகிறது அப்படிங்கிறதுக்கான முயற்சி பாஜக எல்லாம் பண்ணி பார்த்துச்சு. இருக்க எல்லாத்தையும் கையில் விட்டுட்டாங்க. எலக்ட்ரல் பாண்டு இப்போ அதுவும் செக் வச்சாச்சு, ராமர் கோயிலை கட்டி முடிச்சாச்சு, திருப்பி அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது, புல்வாமா மாதிரி இப்போ எதுவும் பண்ண முடியாது, எடுபடாது. ஒவ்வொரு விஷயமாக போய் 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 அவங்களுடைய பலத்தை நம்பி இருந்தவங்க இப்போ அவங்களோட பலவீனத்தை மறைக்கிறதுக்காக எதிராளியை வந்து பலவீனமாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதுதான் வந்து இந்த விஷயமா இருக்கு. இதை வந்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளரும் பேசியிருப்பார். ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலை கண்டித்த பிறகு அமெரிக்க தூதர் குட்டியும் வந்து விளக்கம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்தியா டுடேயோட ராஜீவ் சர்தேசாய்க்கு அவர் பேசியிருக்கும்போது இந்தியாவில் என்ன நடக்கப்போகுது, என்ன நடக்குதுங்கிறது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அது இந்தியாவுடைய உள்நாட்டு பிரச்சனை, ஆனால் இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் விரும்புகிறோம், அதை உறுதி செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் தேர்தல் நியாயமாக நடைபெறணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கனாலே இப்போ இருக்க சிஸ்டம் சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இருக்க சிஸ்டம் சரியாக இல்லைன்னா அப்போ மோடி எதோ செய்கிறார் அப்படிங்கிறத அமெரிக்கா கண்டுபிடிச்சிருச்சு. இதை வச்சு என்ன பார்க்கும்போது அமெரிக்கா வந்து மோடி மீண்டும் 3வது முறை பிரதமராக வரத விரும்பலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதை அடுத்து வந்து இன்னும் பல்வேறு விஷயங்களில் வந்து மோடிக்கு எதிரான ஒரு சர்வதேச அதிருப்தி இருக்குது.
அது வெளிப்படும் போது அது வேற மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இது தொடர்ந்து வந்து ஏர்டெல், ஏர்டெல் வந்து பிஜேபிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து இந்த எலக்ட்ரோ பாண்டில் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஏர்டெலுக்கு வந்து ஒரு லைசன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. 2012 வந்து உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பு தீர்ப்பை கொடுத்தாங்க. 122 டெலிகாம் லைசன்ஸை வந்து ரத்து பண்ணியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட் கம் சர்வ், ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ், முதல் வருபவருக்கு முன்னுரிமை அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இந்த உரிமங்களை ரத்து பண்ணுறோம். டெலிகாம் லைசன்ஸ் ஸ்பெக்ட்ரம் ஏலம்லாம் வந்து ஸ்பெக்ட்ரம் உரிமை வந்து ஏலம் விட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதா நடைமுறை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அதுக்காக வந்து 2G வழக்கு தொடரப்பட்டு ஆர்எஸ்எஸ் சிறைக்கு போய் இன்னைக்கு நீதிமன்றத்தால் நிரபராதம் விடுவிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு வந்து 2G ஏலம் விட்டப்போ என்ன தொகை வந்துச்சு, இவங்க சொன்ன தொகை என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த லைசன்ஸ் ரத்து பண்ணப்பட்ட போது வந்து ஊழல்வாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட சம்மட்டி அடி அப்படின்னு ஊடகங்கள்லாம் வந்து புலகாங்கிதம் அடைஞ்சாங்க. அண்ணா ஹசாரே அப்படிங்கிற ஒரு பீஸ், அந்த ஒரு கேரக்டர் வந்து சுற்றி நின்றுச்சு ஊருக்குள்ளே. கெஜ்ரிவாலுடைய குருநாதர், அந்த அண்ணா ஹசாரே வந்து ஊழல் ஒழிக்க போகிறேன்னு சொன்னார். குறுக்கு முறுக்க ஓடினாங்க, பாபா ரந்த ஒரு பக்கம் கூத்து பண்ணார். இப்படி இவ்வளோ பெரிய கூத்தெல்லாம் பண்ணி மோடி என்ற குத்தமரை அரியணை ஏற்றினாங்க. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னெல்லாம் கூத்தடிச்சார் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறையா பேசியிருக்கோம். இதில் அண்ணா ஹசாரே அதுக்கு பிறகு வந்து கோமாக்கு போயிட்டார். பாவம், இப்போ தான் வந்து திருப்பி தண்ணி தெளித்து எழுப்பி கூட்டு வந்திருக்காங்க. அடுத்தபடியாக எந்த ஊழலுக்காக இயக்கம் கண்டார அரவிந்த் கெஜ்ரிவால், அவரை வந்து அதே ஊழல்வாதின்னு உள்ளத்துக்கு வச்சாச்சு. பிஜேபி அவங்க நினச்சது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது சரியாக 10 வருஷம் கழித்து இந்த ஸ்பெக்ட்ரம் ஏலம் இந்த நடைமுறையை வந்து நாங்கள் வந்து பழையபடியே மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அது வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படின்னு டெண்டரில் கொடுத்தோம். இப்போ வந்து அதுவும் வேணால், நாங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேசிஸில் இப்போ நம்ம வந்து விஏஓ கையெழுத்து போட்டு கொடுப்பார்ல, அந்த மாதிரி அந்த ஆஃபீஸர் கையெழுத்து போட்டால் அனுமதி கிடைக்கும் அப்படின்னு இருக்குல்ல அப்ரூவல், அந்த மாதிரி நடைமுறைக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு மாத்துறாங்க. இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த நடைமுறைக்கு வந்து நீதிமன்றத்துடைய அனுமதியோ தலையீடோ தேவையில்லை. அப்போ இவங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற விஷயம் வருது. ஒரு அதிகாரி நினைச்சா அவருக்கு வந்து யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு வந்து அதை சாங்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். கொடுத்துக்கலாம், அது வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸும் வச்சுக்கலாம். இதில் தான் வந்து பிரச்சனை வருது. என்னன்னா, 2023 டிசம்பரில் டெலிகாம் பில் அப்படின்னு ஒன்று கொண்டுறாங்க. அதில் தான் இந்த திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து அதை நடைமுறையும் படுத்துறாங்க. இது இதை தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணப்படுதுன்னா, சேட்டலைட் மூலமாக பிராட்பேண்ட் வசதி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டாங்க. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நல்ல விஷயம்தான், வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா மற்ற நாட்டுடைய இன்டர்நெட் ஸ்பீடெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் வந்து ஒன்றுமே இல்லை. தாய்வானெல்லாம் வந்து ஜிபிபிஎஸ்ல இருக்கும்போது நம்மளது வந்து எம்பிபிஎஸ்க்கே முக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே கூட தெரியும். அப்படி இருக்கும்போது சேட்டலைட் மூலமாக கொண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இதுக்கு வந்து இந்தியாவில் முனைப்பாக இருக்கிறது வந்து 5 நிறுவனங்கள் தான் இந்த திட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கான ஒரு வேலையில் ஈடுபடுறாங்க. அவங்க கிட்ட தான் இருக்குது. ஒன்று வந்து மோடியுடைய ஓனர் ரிலையன்ஸ் ஜியோ, ரெண்டாவது வோடஃபோன் இந்தியா, அமேசான், ஸ்டார்லிங், ட்விட்டர், டெஸ்லா நிறுவன எலான் மஸ்குடைய ஸ்டார்லிங், அடுத்தபடியாக வந்து பாரதி என்டர்பிரைசஸ், இவங்க தான் வந்து முனைப்பில் இருக்காங்க. இதில் வந்து ஏலம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்வைத்து வோடஃபோனும் ஜியோவுமே பேசுகிறாங்க. ஸ்பெக்ட்ரம்ங்கிறது ஒரு அரிய விஷயம். இதை வந்து எடுத்தவுடனே அப்படி வந்து யாருக்கு வேணா அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்தவங்க கொடுத்த முடியாது. அது ஏலம் இங்கே முறையாக கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஸ்டார்லிங்க், அமேசான், பாரதி இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்லை, இது வந்து யாரோட தனிப்பட்ட சொத்து கிடையாது, இது இயற்கை வளம், எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருந்துச்சுன்னா தான் வந்து நியாயமான ஒரு நடைமுறை இருக்கும், ரேட் கன்செப்ஷன்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஏற்கனவே வந்து அந்த ஜியோ வந்தப்போ ஒரு ஊர்ட்டுனாங்கல்ல, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இன்டர்நெட் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இவ்வளோ நாள் வந்து இப்போ ரீசெண்டாக கூட பிஜேபியினுடைய திருவண்ணாமலை கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அஸ்வத்தாமன், வழக்கறிஞர் அஸ்வத்தாமன், அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறார், ஜியோ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு ஒரு நெட்ஒர்க்கும், ஏர்டெல்லாக இருந்தாலும் வோடஃபோனாக இருந்தாலும் எல்லா நெட்ஒர்க்குக்கும் வந்து 200-300 ரூபான்னு ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜியோ வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மந்த்லி பேக்கேஜ், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் எல்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்க ஆரம்பிச்சிது. இப்போ வந்து 300 ரூபாய்க்கே வந்து ஒரு நாளைக்கு 2 GB கிடைக்குது. அப்போல்லாம் அதெல்லாம் கிடைக்காது. ஜியோ வந்து ஒரு புரட்சியே பண்ணிடுச்சு. ஏன் போய் ஜியோவை திட்டணும், ஏன் பேசணும், ஜியோவால் தான் இந்தியாவில் வந்து ஒரு டெலிகாமில் ஒரு புரட்சி நடந்திருக்கு அப்படின்னு நல்லா கூட பேசிகிட்டு இருந்தார். இல்லை, அவர் வந்து யார் அப்படின்னா, சோசியல் மீடியாவில் உட்காந்து வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு யூடியூப் சேனலில் உலகிட்டு இருந்த ஒரு நபர். ஆள் இல்லைன்னு கொண்டு போய் அவரை கேண்டிடேட்டாக போட்டாங்க. அதுவே வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு பரிதாபகரமான நிலை தான்.
அவர் சொல்கிற மாதிரியே வச்சுக்கோமே, ஜியோ வந்ததுனால தான் நடந்துச்சு அப்படின்னா, ஜியோ வரதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் 4G கிடையாது, ஜியோவுக்கு பிறகு தான் 4G கொடுக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் முதல்ல 4G எடுத்தது ஜியோ தான், அதுக்கு முன்னாடி 3G தான் இருந்துச்சு. 3G இந்த கட்டணம் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ட்ராய் அப்படிங்கிற ஒன்றிய அரசு அமைப்பு தான் கட்டுப்படுத்துச்சு, யாரும் அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்க முடியாது. அப்படிங்கும்போது ட்ராய் ஏன் மற்ற நிறுவனங்களை அப்போ கட்டுப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஜியோ வந்த பிறகு தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஏன் இப்போ விலைவாசி ஏற்றுறத ட்ராய் கட்டுப்படுத்தலை, அப்போ ட்ராய் கட்டுப்படுத்தாமல் விட்டுருச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ட்ராய் என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நீண்ட நெடிய டிபேட். 4G இன்ன வரைக்கும் வந்து, இப்போ நம்ம 5G யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம், இன்னும் வந்து பிஎஸ்என்எல்க்கு 4G கொடுக்கல, அரசு நிறுவனத்துக்கு கொடுக்காம ஜியோவுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் பிஎஸ்என்எல் டவருங்களே வாடகை தானே. ஆமாம், பிஎஸ்என்எல் வந்து பிஎஸ்என்எல் ஃபாரின்லேருந்து 4G டிவைஸ் வாங்கக்கூடாது, சைனாலேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு ட்ராய் வந்து சொல்லுது, டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லுது. ஆனால் அதே சைனா வந்து வாங்கி தான் ஏர்டெல்லும் ஜியோவும் சர்வீஸ் கொடுக்குறாங்க, இதை எப்படி ஒத்துக்கிறீங்க அப்படின்னு பிஎஸ்என்எல் இருக்கவங்களே கேட்குறாங்க. அது ஒரு பெரிய சிக்கல், அது சர்ச்சை இருக்கும், அதை விட்டுருவோம். இந்த விஷயத்துக்கு வருவோமே, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான லைசன்ஸ் எடுக்கிற பிரச்சனை வருது. இந்தியாவில் அந்த சேட்டலைட் லைசன்ஸுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று லைசன்ஸ் வரணும், அப்புறம் வந்து இந்தியன் ஸ்பேஸ் அந்த அமைப்பு ஒன்று இருக்குது, அவங்க வந்து அவங்களுடைய அப்ரூவல் வரணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் தாண்டின ஒரு அமைப்பு யார் அப்படின்னா, இந்த நிறுவனம் தாண்டியிருக்கு அப்படின்னா, ஒன் வெப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த ரெண்டுத்தையுமே லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கு. அம்பானியா தான் எங்ககிட்ட கூட இல்லாத ஒரு விஷயம் இவங்ககிட்ட இருக்குது. இந்த ஒன் வெப் இந்தியா அப்படிங்கிற பேர் இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. இந்த ஒன் வெப் இந்தியா அப்படிங்கிறது யாருன்னா, இந்திய சப்சிடரி யாருக்கு அப்படின்னா, யூடெல்சாட் ஒன் வெப் அப்படிங்கிற நிறுவனத்துடைய இந்திய சப்சிடரி தான் வந்து இந்த ஒன் வெப் இந்தியா. அவங்க கிட்ட தான் இந்த ரெண்டு நிறுவனங்களும் இந்த இதுவும் இருக்குது. இந்த யூடெல்சாட் ஒன் வெப் அப்படிங்கிறது இங்கிலாந்து தலைமை இடமாக கொண்டு வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு நிறுவனம். அங்கே வந்து அந்த நிறுவனத்தில் யாரெல்லாம் பங்கு தர்றது அப்படின்னா, இங்கிலாந்து அரசாங்கம் இருக்குது, ஃப்ரென்ச்சை சேர்ந்த யூடெல்சாட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது, ஜப்பானை சேர்ந்த சாஃப்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் இருக்குது. அது போக மிக முக்கியம் பங்குதாரராக அங்கே இது இருப்பது பாரதி என்டர்பிரைசஸ். இது யார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கும் ஏர்டெல் நிறுவனத்துடைய தாய் நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு கீழே இருக்கிற ஒன் வெப் இந்தியாவுக்கு தான் இந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. நவம்பர் மாதம் 2023 நவம்பர் 9ஆம் தேதி ஏர்டெல் நிறுவனம் பாரதி என்டர்பிரைசஸ் வந்து 100 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க, அதை பாஜக கிட்ட கொடுக்குறாங்க. 13ஆம் தேதி அவங்களுக்கு அது பணமாக மாற்றப்படுது வங்கி கணக்கில் கொடுத்து. நவம்பர் 13 வங்கி கணக்கில் மாற்றப்பட்ட பிறகு நவம்பர் 21ஆம் தேதி அந்த ஒன் வெப் இந்தியா நிறுவனத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படுது. இதுக்கு முன்னாடியும் ஏர்டெல் வந்து அவங்களுக்கு ஆக்ஷன் பாண்டில் காசு கொடுத்துருக்காங்க. ஒரு முதல் முறையாக வந்து அவங்க 2019 கொடுக்கும்போது 16 கோடி தான் கொடுத்தாங்க, அடுத்தபடியாக 20 கொடுக்கல, 21, 22 35 கோடி கொடுத்தவங்க 23 அது 100 கோடியாக உயர்த்தியிருக்காங்க. கொடுத்த 8 நாளில் அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் கிடச்சிச்சு, முடிஞ்சா இது ஒரு விஷயமா. அடுத்தபடியாக டிசம்பர் மாதம் அந்த டெலிகாம் பில்லு மாற்றம் கொண்டு வந்து வைக்கப்படுது. 18ஆம் தேதி மக்களவையில், 20ஆம் தேதி மாநிலங்களவையில், 24ஆம் தேதி குடியரசுத் தலைவர் கையெழுத்தும் போட்டுறார். போட்ட பிறகு நியூஇயர் அன்னைக்கு நியூஇயர் ஒட்டி திருப்பி ஒரு 50 கோடிக்கு அதே நிறுவனம் பாண்டு வாங்குது, 12ஆம் தேதி அதை கேஷாக மாற்றுறாங்க. 150 கோடி ரூபாய் கொடுத்த பிறகு தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கு. இப்போது இந்த 150 கோடி ரூபாய்க்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு நிறுவனத்துக்கு இவங்க வந்து முதல்ல அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு பில்லை ரெடி பண்ணுறாங்க, பில்லு முடிஞ்சோன்னு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஓகே எங்களோட திட்டம் நிறைவேறிடுச்சு அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறாங்க. ஆனால் பாரதி ஏர்டெல் இருந்து நஷ்டத்தில் ஓடிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் டேரெக்டாக பாரதி ஏர்டெல் பேரில் இவங்க வந்து லைசன்ஸ் வாங்கலை. நட்டத்தில் வருது அப்படின்னாலும் இப்போ முன்னாடி வந்து இந்த தேர்தல் நிதி கொடுக்கறதுல ஒரு விஷயம் வந்துச்சு, அவங்களுடைய ஆண்டு லாபத்தில் இத்தனை விழுக்காடு, அதிகபட்சம் 7 விழுக்காடுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஆனால் இங்கே அப்படி முடியாது, எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், தனிநபர் கொடுக்கலாம், லாப கணக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, ஒயிட்டில் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து உங்ககிட்ட பிளாக்ல இருக்க பணத்தை வாங்கி நான் அதை ஒயிட்டுக்கு மாற்றி நான் ஒயிட்டில் கொடுக்கலாம். அது வந்து ராகேஷுடைய பணமாக தெரியாது, நந்தகுமார் கொடுத்தாருங்கிறத தெரியும். ஆனால் பலன் வந்து ராகேஷுக்கு போயிருக்கு. அப்போ தேடி ஆதாரங்களை தேடி பார்க்கும்போது நந்தகுமார் அந்த பலனும் அடையலை அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு குறுக்கு வழியும் இந்த விஷயங்கள் இருக்குது. பட் இதில் இன்னொரு ஒரு சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னா,
இந்த லீகல் விஷயங்களை பற்றி சர்வதேச அளவில் விசாரணை பண்ணிகிட்டு இருக்க அமைப்பை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விவகாரமும் இப்போ புதாகரமாக வெடித்து இதை டாக்குமெண்ட்ஸாக போட்டிருக்காங்க, இது பிரச்சனை இல்லை. இப்போது அந்த நிறுவனம் இருக்குல்ல, ஒன் வெப் இந்தியாவுடைய தாய் நிறுவனம் இருக்குல்ல, அது வந்து யூடெல்சாட் ஒன் வெப், அந்த நிறுவனத்தில் இங்கே வந்து அரசு இருக்குது, பிரான்சைஸ் சேர்ந்த யூடெல் அந்த நிறுவனம் இருக்குது, யூடெல்சாட் நிறுவனம் இருக்குது, ஜப்பான் வங்கி இருக்குது. இந்த மூணு நாட்டிலையும் ஊழல் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம், அங்கே வந்து இது கடுமையான நடவடிக்கை இருக்குது. இப்போது ஊழல் செய்து லஞ்சம் கொடுத்து தான் இந்த உரிமத்தை பெற்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்தால் இது சர்வதேச அளவில் பிரச்சனையாகும் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை அவர் சொல்லியிருக்கார். ஸோ இந்த பிரச்சனை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அது இன்னும் வந்து பாஜகவுடைய முறையீடுகள் தொடர்பாக சர்வதேச அளவில் விசாரணைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொண்டு வேண்டியிருக்கு. இப்போ இந்த விஷயத்தை வந்து காங்கிரஸ் வந்து இல்லை எதிர்கட்சிகள் வந்து எடுத்து வச்சு இந்த அரசு இந்த எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, ஏன்னா 2G வச்சு தானே ஒரு ஆட்சியை கலைச்சாங்க, இப்போது இந்த ஒரு பிரச்சனையை வச்சு இவங்க கம்பெயின் பண்ணுறதுக்கு எதனா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அவங்களுக்கு? யூஸ் பண்ணலாம் தான், ஆனால் யூஸ் பண்ணுற நிலைமையில் அவங்க இல்லையே, காங்கிரஸ் கட்சி கேம்பெயினுக்கு போக முடியாமல் கோர்ட்டு கேஸ்னாலேயே விட்டாங்க, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸு. ஆம் ஆத்மி பிரச்சாரம் பண்ணணும்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் இருக்கார், அந்த பக்கம் மம்தா பானர்ஜியோடைய மருமகன் மேலே கேஸ் இருக்குது, மஹுவா மைத்ராவுக்கு இடிசிபி ரெய்டு, பினராயி விஜயன் பொண்ணு மேலே, தமிழ்நாட்டில் இடி ரெய்டில் இல்லாத அமைச்சரே இல்லை, அதிமுக அர்த்தலிஸ்ட் ஆரம்பிப்பாங்க, எல்லாத்தையும் வந்து முடக்கிட்டாங்க, யார் பிரச்சாரம் பண்ணுவா? ஊடகங்கள் பேசணும், ஊடகங்கள் பேச முடியாது, எல்லாத்தையும் அவங்க காலட்டில் வச்சுருக்காங்க, அம்பானி கிட்டே இருக்குது, அதானி கிட்டே இருக்குது, யார் சொல்ல போகிறா? சோசியல் மீடியாவில் டிஜிட்டல் மீடியாவில் நம்ம பேசினா தான் உண்டு. அந்த விஷயத்தையும் அடுத்து என்ன பண்ணுவாங்க, யூடியூப்பை மிரட்டி இந்த வீடியோவை தூக்குங்க அப்படின்வாங்க, இல்லை ரீச் போக முடியாத அளவுக்கு அலுவலகத்தை டீக் பண்ணுற வேலையை பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான் பண்ண போகிறாங்க. 24 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவங்களுக்கான தீர்ப்பு எழுதப்பட்டுருச்சு, அதையும் மீறி பாஜக வீழ்ந்து எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே அது வந்து இந்தியாவுடைய பொற்காலமாக தான் இருக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன், நன்றி.